ஞாயிறன்று வெளியான நான்கு மாநில தேர்தல் முடிவுகளில் பலத்த தோல்வியை சந்தித்த காங்கிரஸ் மிசோரம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மையுடன் ஆறுதல் வெற்றி பெற்றுள்ளது டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய ஐந்து மாநிலங்களில் நவம்பர் பதினொன்றாம் தேதி துவங்கி டிசம்பர் நான்காம் தேதி வரையில் சட்டசபை தேர்தல்கள் நடந்தன ஞாயிறன்று ஓட்டு எண்ணிக்கை நடந்த நான்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி படுதோல்வியை சந்தித்தது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மாநிலங்களில் பாரதிய ஜனதா அமோக வெற்றி பெற்ற நிலையில் டெல்லியில் இழுபறி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மிசோரம் மாநில சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை திங்களன்று நடந்தது ஆரம்பத்திலிருந்தே ஆளும் காங்கிரஸ் கட்சி முன்னிலை பெற துவங்கியது மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முப்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றது எதிர்க்கட்சியான மிசோரம் தேசிய முன்னணி எட்டு இடங்களை மட்டுமே பிடித்தது பாரதிய ஜனதா ஒரு இடத்தை வென்றது ஆட்சி அமைக்க இருபத்தோரு இடங்கள் தேவை என்ற நிலையில் அறுதி பெரும்பான்மை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மிசோரமில் ஆட்சியை தக்க வைப்பது உறுதியாகியுள்ளது ஆகவே முதல்வர் லால் தனாவ்லா மீண்டும் அரியாசனம் ஏறுகிறார் சிர்சிப் ரங்தூர்சோ என தான் போட்டியிட்ட இரு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ள லால் தனாவ்லா ஐந்தாவது முறையாக மிசோரம் முதல்வராகிறார்